ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரக்ஷோதய. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 16/2/2021 சார்வரி வருடம் மாசி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. அதிகாலை 4:30 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் ரேவதி. இரவு 9:42 பின்பு அசுபதி. நல்ல நேரம் காலை 7:30 8 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் மாலை 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்தரம் அஸ்தம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த காலங்களில் இழந்த செல்வம் அல்லது தொலைந்த நிம்மதி அல்லது வந்து தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் இவை அனைத்துமே விலகி நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய பெருவாரியான பெருமைகள் சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திவ்ய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FK. ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான நிகழ்வுகள் இன்றைய நாளில் அரங்கேறும். சங்கடமான சூழ்நிலைகள் தானாகவே விலகும். கடந்த காலங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் வசூலாகக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரணகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RI. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதியோடு செயல்பட்டு ஆரவாரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஓரளவு நன்மைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் சகோதர வகையில் சந்தோஷமான நிகழ்வுகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் மங்களேஷாய வித்மகே என்ற மந்திரத்தை அவ்வப்பொழுது உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்பூர் சடையப்ப சுவாமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WU. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு, கடந்த காலங்களில் வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய வாய்ப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். புதிய முயற்சிகள் கைகூடி வரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேப்ப மரத்தடியில் விளக்கேற்றி வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IT. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கணக்கமான சூழ்நிலைகள் விலகக்கூடிய அற்புதமான நாள். அதாவது சாதகமான சூழ்நிலைகளும் சந்தோஷமான சந்தர்ப்பங்களும் இன்றைய நாளில் அமையும். பாதகமான சூழ்நிலைகள் தானாகவே விலகும். பண வரவு ஓரளவு சரளமாக இருக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குழந்தை உருவ பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TH. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில முயற்சிகளுக்கு அல்லது கடந்த காலங்களில் எடுத்த ஒரு சில முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதுரியமான செயல்பாடுகளை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்பு லிங்கம். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YI. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அதாவது சப்தம ஸ்தானம் வலிமையாக சாதகமாக இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவு ஏற்படக்கூடிய நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான ஒரு சில தம்பதிகளுக்கு புத்தர பேர் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகராஜா சுவாமி. அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் டி பி. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்களும் க்ஷேமங்களும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ராம நாமத்தை பாராயணம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர சூடேஸ்வரர். அதிஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஜே. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இணக்கமான சூழ்நிலைகளும் மற்றவங்க உங்களை பார்த்து வணக்கம் போடக்கூடிய சந்தர்ப்பங்களும் இன்றைய நாளில் அமையும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு, வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோகம் நாடி வரக்கூடிய வாய்ப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதாவது உடல் ரீதியான வகையில் சாப்பாடு சம்பந்தப்பட்ட வகையில் ஓரளவு அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சிநாத சுவாமி. அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் இ யு. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விவசாயத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. புதிய பூமி அல்லது தோப்பு துறவு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடன் சம்பந்தப்பட்ட தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மர பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகு மலையாண்டவர். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிஷ்ட எழுத்துக்கள் டி எஸ். கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்ப பாசம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபார ரீதியான வகையில் நட்டமில்லாத நன்மைகளையும் லாபங்களையும் சந்திக்க முடியும். வியாபார ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீர்த்த நதிக்கரையில் தீபம் ஏற்றுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் உத்தண்ட கணபதி. அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம் அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்காக கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகள் இன்றைய நாளில் பலிதமாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுமூகமான சூழ்நிலைகள் ஏற்படும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெள்ளி நபர்களிடம் யதார்த்தம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிதுர் தேவதை. அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட் என். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உறுதியான அதிர்ஷ்டங்களையும் அறுதியிட்டு தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.